நம்முடைய இன்றைய முதலமைச்சர் அவர்களும் மிக சரியாக கூட்டணியை அமைத்து 40 இடங்களிலும் வெற்றி பெற்றது. தொடர்ந்து 3 தேர்தல்களாக வெற்றியை கொடுப்பது மட்டுமல்ல, கலைஞர் கூட செய்யாத ஒரு சாதனையை செய்திருக்கிறார். 2 கூட்டணிகள் தொடர்ந்து ஒரே கூட்டணி 2 தேர்தல்கள் இருந்தது கிடையாது. கலைஞர் பேரிலே ஒரு லோக்சபா எலெக்ஷன்ல இருந்தா அடுத்த எலெக்ஷன் கூட்டணி மாறிடும். 2 லோக்சபா எலெக்ஷன் 1 அசம்பிளி எலெக்ஷன்ல அற்புதமான ஒரு கூட்டணியை இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கட்டமைத்து மிகப்பெரியதொரு வெற்றியை கொண்டு வந்திருக்க. இது ஒரு சோஷியல் கொலிஷன் வாங்க, இது ஒரு சமூக கூட்டமைப்பு. இது வந்து வெறும் தேர்தலுக்காக கூடி கலைகிற கூட்டம் அல்ல. இது இனிய நண்பர் மாசு அவர்கள் இந்த முறை அழைப்பாரா என்றுதான் நான் மறுபடியும் சந்தேகப்பட்டேன். கடந்த முறையும் இதே வார்த்தையோடு தான் உரையை தொடங்கினேன். விதி வெளியது, தினமும் விமர்சனம் பண்றோம், நாளை காலைல கூட போய் மறுபடியும் விமர்சனம் பண்ணதான் போறோம். ஆனா அவருடைய அன்புக்கு நான் கட்டுப்பட்டு இங்கே வந்து நிற்கிறேன். நம்முடைய முதலமைச்சரின் அன்புக்கும் கட்டுப்பட்டு வந்து நிற்கிறேன். விமர்சனம் இல்லாத பாராட்டுரைகள் மதிப்புரைகள் போலியானவை, இதை நான் உண்மையாகவே விரும்புகிறேன். கடுமையான விமர்சனத்துடன் கூடிய பாராட்டுரைகளும் மதிப்புரைகளும் தான் காலத்தால் அழிக்க முடியாதவை. அப்படித்தான் நான் இதை பார்க்கிறேன். அரசை விமர்சிப்பது கலைஞர் மீதான அன்பையோ மதிப்பையோ பாராட்டுதலையோ எந்த விதத்திலுமே வந்து குறைக்காது என்பதை முதலில் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரு விதத்தில் இது என்னை பொறுத்தவரையில் ஒரு தேங்க்ஸ் கிவிங் ஸ்பீச், ஒரு நன்றி நவிழல் அதற்கான வாய்ப்பு. ஏனெனில் கலைஞரிடமிருந்து நான் நிரம்ப கற்றுக்கொண்டிருக்கிறேன். அவர் மீது 1000 விமர்சனங்களை வைத்தாலும் அவரிடமிருந்து கற்றது அதிகம். அது திரும்ப கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். நண்பர் மாசு விடாமுயற்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டு. சரியாக 20 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் பெற்ற அவருக்கு ஏற்பட்ட அந்த விபத்து, அதிலிருந்து அவர் எப்படி மீண்டு வந்தார், இவற்றை எல்லாம் எல்லோரும் அறிவோம். சரியாக 20 ஆண்டுகள் முடிவாக இந்த ஆண்டுடன் முடிகிறது. அகைன் கலைஞர் மாதிரி தான் அது ஒரு விடாமுயற்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் நான் அதை பார்க்கிறேன். அவர் பட்ட அந்த காயங்கள், அவருக்கு ஏற்பட்ட உடல் உபாதைகள், மற்றவர்களுக்கு ஏற்பட்டிருந்தால் அவர்கள் தொய்வடைந்து போயிருப்பார்கள். ஆனால் ஒரு வெற்றிகரமான மனிதராக மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். என்னுடைய நண்பன் மாசுவுக்கு என்னுடைய இதயம் கனிந்த நன்றிகளை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் 2வது முறையாக வெற்றி பெற்றிருக்கிறார். வாழ்த்துக்கள். பெண்கள் அரசியலில் வருவது என்பது எவ்வளவு கடினமானது, எவ்வளவுதான் குடும்ப பின்புலம் என்றெல்லாம் இருந்தாலும், நான் கூட குடும்ப அரசியல்லாம் விமர்சனம் பண்ணியிருக்கேன். பட் பெண்கள் பதவிகள் எம்பிக்கள் எம்பியெல்லாம் இருக்கிறதுன்றதுலாம் எவ்வளவு கடினமானது என்பது எனக்கு நன்றாக தெரியும். அதுவும் தென் சென்னை மாதிரியான ஒரு பிரஸ்டிஜியஸ் கான்ஸ்டுவன்சி. நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் ஆர் வெங்கட்ராமன், டி டி கிருஷ்ணமாச்சாரி, முரசொலி மாறன் போன்றவர்கள் இருந்த தொகுதியிலிருந்து 2வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். வாழ்த்துக்கள் மேடம், உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கலைஞரை பற்றி பேசுறதுன்னா எவ்வளவோ பேசிக்கிட்டே தான் நம்ம போகலாம். ஓராண்டு நாம் 100வது விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மல்டி ஃபேசட்டட் பர்சனாலிட்டி தான், பன்முகத்தன்மை கொண்ட ஒரு தலைவர். அவருடைய நகைச்சுவை உணர்வு, சென்ஸ் ஆஃப் ஹியூமர், இன்க்ளூசிவ்னஸ், எல்லோருக்கும் இடம் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸு, பல விஷயங்கள்லையும் அவருக்கு இருந்த ஆர்வம். இன்ஃபேக்ட் அவருடைய மல்டி ஃபேசட்டட் பர்சனாலிட்டி, பன்முகத்தன்மை கொண்ட அவருடைய ஆளுமை தான் அவருடைய நீண்ட ஆயுளுக்கு காரணம் என்று கூட சொல்லலாம். நிச்சயமாக அது பல விஷயங்களிலும் ஒரே நேரத்தில் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு மனிதனின் ஆயுள் கூடுதலாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். எல்லா விஷயத்துலையும் அவருக்கு ஆர்வம் இருந்தது. இன்ஃபேக்ட் பதவியில் இருந்தாலுமே இல்லாட்டியுமே கூட வந்து நம்முடைய துரைமுருகன் அவர்கள் ஒரு முறை சொன்னார், கோபாலபுரத்திலிருந்து பதவியில் இருக்கும்பொழுது, கோபாலபுரத்திலிருந்து தலைமைச் செயலகத்திற்கு போகும்பொழுது தலைவர் 9 அவதாரங்கள் எடுப்பார் அப்படின்னு. அதில் நேரில் பார்த்துருக்கேன். அது அவர் வந்து ஒரு துறைக்கு வந்த புதியது என்ன ரொம்ப கவர்ந்தது வந்து அவருடைய நகைச்சுவை உணர்வும் இன்க்ளூசிவ் பர்சனாலிட்டியும் தான். நகைச்சுவை உணர்வுனா எவ்வளவோ சொல்லிகிட்டே போகலாம். முதல்ல நாம் பார்த்ததுன்றது வந்து ரொம்ப ஒரு சிறிய பத்திரிகைகளில் செய்தியாளனாக இருக்கும்போது ஜனவரி 30, 1991 கவர்மெண்ட் டிஸ்மிஸ் ஆகிடுது. கோபாலபுரம் வீட்டில் கலைஞர் இருக்காரு, ஒரு பதட்டமான சூழ்நிலை. பட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து 10 மணிக்கு தான் வருது. ஏன்னா பிரசிடென்ட் வந்து 10 மணிக்கு சைன் பண்ணாருன்னு தான் தூர்தர்ஷனில் அப்போ 10 மணி நியூஸ் அதில் தான் வருது. அப்போ அந்த செய்தி வந்து 10:10 நினைக்கிறேன் மறைந்த நம்முடைய நரம்பியல் நிபுணர் டாக்டர் வி ராமூர்த்தி அவர்கள் உள்ளே வந்தார். உள்ளே வந்தோன்னு சொன்னார் அவர், என்ன சார் கடைசியில் பிரசிடென்ட் கழுத்து போட்டாராமே. அந்த டென்ஷனில் கூட கலைஞர் சொன்னார், ஆமாயா, ஆமாம் சார், கடைசியில் தான் கழுத்து போடுவார், முதல்லையாவா கழுத்து போட்டுருவார். அதாவது இப்போ யோசிச்சு பார்க்கும்போது சாதாரணமாக இருக்கும். அந்த அந்த ஸ்பர்ரஃப மூமெண்ட்டில் கூட அதை எந்த ஒரு கடினமான கட்டத்திலையும் அவருடைய அந்த ஐ திங்க் அவருடைய பலம்ன்றது அப்படி தான் நான் பார்க்குறேன். அந்த அது வந்து ரொம்ப இயல்பாகவே அவருக்கு வந்து இருந்தது. சமீபத்தில் நம்முடைய
ஓய்வு பெற்ற காவல்துறை டிஜிபி வால்டர் தேவாரம் அவருடைய சுயசரிதை எழுதியிருந்தார். அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் அவர் வந்து ஒரு பாயிண்ட் சொல்றார். தேவாரம் கலைஞர் ஆட்சி காலத்தில் அவர் ஐஜி ப்ரோஹிபிஷன் மதுவிலக்குத்துறை ஐஜியாக இருந்தாராம். அந்த காலகட்டத்தில் ஐ திங்க் 1891 நினைக்கிறேன், சப்ஜெக்ட் கரெக்ஷன், அப்போ வந்து மது கள்ளச்சாராயம் ஒரு பெரிய பிரச்சனையாக மாநிலத்தில் இருந்து ஒரு மாவட்டத்திற்கு கலைஞர் போகிறார். அப்போ செய்தியாளர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் கள்ளச்சாராயம் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கு, என்ன பண்ண போறீங்கன்னு. ஆம், கள்ளச்சாராய பிரச்சனை பெரிய பிரச்சனை தான், நான் ஒப்புக்கொள்கிறேன். கள்ளச்சாராயம் காய்ச்சிபவர்கள் மனம் திருந்தி அந்த தொழிலை விட்டுவிட வேண்டும், இல்லை என்றால் தேவாரம் வந்து திருவாசகம் படிப்பார்கள். அந்த மாதிரி வந்து எவ்வளவோ அடுக்கிட்டே போகலாம். நம்முடைய சூப்பர் ஸ்டார் அவர்கள் ரஜினிகாந்த், அவர் 2009 எலெக்ஷனில் ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் வாக்களித்து விட்டு வெளியில் ரொம்ப வெளிப்படையாகவே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அவர் ஏடிஎம் கேலன்ஸுக்கு தான் ஓட்டு போட்டேன்னு சொல்லிட்டார். அவர் அன்று மாலை ஏதோ ஒரு படத்துக்கு வந்து ப்ரிவியூ காட்சி, கலைஞர் வராரு, இவரும் ரஜினியும் போகிறாரு. அவர் ஃபோன் பண்ணி, இல்லை எனக்கு வர முடியல, குளிர் ஜுரம் அப்படின்ட்டார். அவர் கலைஞர் சொன்னாராம், சண்முகன்ட்டு சொல்லி சூரியன் பக்கத்தில் உட்காந்து எந்த குளிர் ஜுரமும் இருக்காது, வந்துட சொல்லு அப்படின்னாரு. இது வந்து வெறும் நகைச்சுவை உணர்வாக மட்டும் இல்லை, அந்த இன்க்ளூசிவ்னஸ், அதாவது நான் ரொம்ப வியந்த விஷயம், அவருக்கு அந்த ஹேட்ரட், அந்த ஒரு வன்மம் அவர்கிட்ட இருந்ததே கிடையாது. இப்பெல்லாம் சில பேர் பேசுகிறாங்கல்ல, அந்த கட்சி அழிச்சிடுவேன், இந்த கட்சி அழிஞ்சிடும், அந்த கட்சி, அப்படிலாம் அவர் வாயில் வந்ததே இல்லை. அதிமுகவை வீழ்த்துவோம் தான் அவர் சொல்லியிருக்கார், அதிமுகவை அழிப்போம்னு அவர் என்றைக்குமே சொன்னதில்லை. அது அவருடைய மிக மிக சிறந்தது ஒரு ஆளுமை. அது அது வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். அதெல்லாம் இது ஐ மீன் டு மீ, எனக்கு வந்து இது தனிப்பட்ட முறையில் ஒரு இந்த மாதிரி கூட்டங்கள் வந்து ஒரு தேங்க்ஸ் கிவிங் தான். ஏன்னா நம்ம நன்றி சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாகத்தான் நம்ம இதை பார்க்கணும். ஆஸ் எ ஜேர்னலிஸ்டாக, ஒரு பத்திரிகையாளராக பார்த்தீங்கன்னா, அவருடைய செய்தியாளர்கள் சந்திப்பில் நம்ம அவர்கிட்ட கேட்குற கேள்விகள், அவர் சொல்கிற பதில், அது எல்லாமே வந்து ஒரு விதமான டைலாக், அது ஒரு கன்சென்சஸ் டெவலப் ஆகும். இப்போ சோஷியல் மீடியாவில் பதிவு போட்டுட்டு போயிடுறாங்க, அப்படி கிடையாது. அவர் அதுக்கு பிறகும் நடவடிக்கைகள் எடுப்பார், பதவியில் இருந்தாலும் இல்லாட்டியும். இதனால் மறக்க முடியாத ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அவருடையதுன்னா, அவர் பதவி இழந்த பிறகு 2011 மே மாதம் 20 தேதி திருமதி கனிமொழி அவர்கள் கைது செய்யப்படுகிறார். 2G வழக்கில் ஐ திங்க் 2-3 நாள் பொறுத்து கலைஞர் சிறைக்கு போய் அங்கே திகாரில் போய் பார்த்துட்டு வந்து அடுத்த நாள் அறிவாலயத்தில் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ். அவர் சொன்னார், ஒவ்வொரு முறை நான் டெல்லி போயிட்டு வரும்போதும் செய்தியாளர்களை சந்திப்பேன், இந்த முறை நான் சந்திப்பேனா இல்லையா என்று நீங்கள் உங்களில் சிலர் பேசிக்கொண்டீர்கள் என்று எனக்கு தெரியும், நினைத்தது தெரியும், நீங்கள் என்ன வேண்டுமானாலும் கேட்கலாம். 28 கொஸ்டின்ஸ் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, எல்லாமே வந்து 2G காங்கிரஸுடனான உறவு. அப்போ திமுக அமைச்சரவையில் இருக்குது, மாநிலத்தில் அரசு பறிபோய்விட்டது. 28 கொஸ்டின் சளைக்காமல் பதில் சொன்னார், சளைக்காமல் அவர் பதில் சொன்னார். காங்கிரஸுடனான உறவு முறிந்திருமானலாம் கேட்டாங்க, அதுக்கெல்லாம் பதில் சொன்னார். எதுக்குமே அவர் பின்வாங்கல, எந்த கேள்வியை பார்த்தும் அவர் வந்து தவிர்த்துட்டு போல அவர். ஏன்னா அன்றைக்கு இருந்த ஒரு நெருக்கடியான கட்டத்தில் ஒரு தந்தையாக அவர் எப்படி கஷ்டப்பட்டார்ன்றதா அடுத்த நாள் முறை சொல்லல, அதுக்கு அடுத்த நாளுக்கு அடுத்த நாள் நினைக்கிறேன் அவர் எழுதியிருந்தார். கனிமொழி அவர்கள் திகார் சிறையில் இருக்கும் பொழுது சம்மர் வெயில் காலம் வந்து ரொம்ப கொடுமையானது அங்கே திகாரில். எப்படி என்றால், ஒரு மலரை, ஒரு காலையில் முகிழ்த்த ஒரு மலரை நாம் திகார் சிறைச்சாலைக்குள்ளே அந்த உள்ள வச்சோம்னா 2 மணி நேரத்தில் இது வாடிவிடும், அந்த அளவுக்கு வெயில் இருக்கக்கூடிய ஒரு சூழல். அதில் அன்பு மகளை சிறையில் பார்த்து விட்டு வருகிறார். ஆனால் ஒரு கேள்விக்கு கூட அவர் வந்து விலகிய போல அவர். பட் அடுத்த நாள் முரசொலியில் கடுமையாக அந்த கேள்வி கேட்ட செய்தியாளர்கள், அவங்க அந்த அந்த டைரக்ஷன் ஆஃப் த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் எப்படி போச்சு, பத்திரிகைகளுக்குரிய உள்நோக்கம், அதை பற்றியெல்லாம் அவர் வந்து உடன்பிறப்பை பார்த்தாயா, காங்கிரஸ் திமுக கூட்டணியை உடைப்பதற்கான சதி எப்படி நடக்குது, இப்படிலாம் அவர் எழுதியிருந்தார் அவர். பட் எந்த கட்டத்திலுமே அவர் வந்து எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷனில் கூட அவர் மீடியாவை பார்க்காம போனதே இல்லை. அதுதான் அது, அவர் வந்து அந்த அந்த பேசுறது, அந்த கேட்கறது, இது வந்து ஒரு டைலாக்னு அவர் புரிஞ்சுக்கிட்டார். அதே மாதிரி எனக்கு இன்னொரு ஆச்சரியமான விஷயம், இந்த நியூ மீடியா நம்ம சொல்லக்கூடிய அந்த முகநூல்கள், ஃபேஸ்புக், இதெல்லாம் அவர் புரிஞ்சுக்கிட்டார். என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்குமே ஆனால் 2011 அல்லது 2012 என்று நினைக்கிறேன், முகநூலில் அவர் எழுதுறாரு. பின்னூட்டங்களாக கிட்டத்தட்ட ஒரு 13,000 பின்னூட்டங்கள், ஒரு குறிப்பிட்ட பதிவு, கடுமையான விமர்சனங்கள், ஆபாசமான விமர்சனங்கள், மிக மிக ஆபாசமான விமர்சனங்கள். தன்னுடைய உதவியாளர் மூலம் அதை படிக்க சொல்லுகிறார், அவர்கள் படிக்க தயங்குகிறார்கள். எடுத்துட்டுமான்னு கேட்குறாங்க, உங்களை நான் உன்னை நான் படிக்க தான் சொன்னேன், எடுக்க சொல்லலைன்னாரு. ஏன்னா இந்த மீடியமோட பலம் என்பது ஒரு இன்ட்ராக்டிவானது, இது வந்து ஒருத்தன் கருத்து போடுறான் அப்படின்னா, நம்ம அவன் கருத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்தவன் நம்மக்கிட்ட வரமாட்டான்,
அப்படின்றது அவருக்கு வந்து ரொம்பவே ஐ திங்க் ரொம்ப நல்லாவே அவருக்கு தெரிந்திருந்தது. அந்த விதத்தில் வந்து அவர் இந்த மாறி வரும் காலங்களுக்கு ஏற்ப தன்னை தகவமைத்து கொள்ளுவதில் அவருக்கு இருந்த வல்லமை மாதிரி மற்றவர்களுக்கு வந்து ஐ திங்க் சமகால வரலாறுல நான் அறிந்த வரையில் அப்படி யாருமே இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். கட்சியையும் வந்து ரொம்ப 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 அற்புதமாக கட்சியை கட்டமைத்து சென்றிருக்கிறார். நான் இங்கே இருக்கக்கூடிய திமுக நண்பர்களுக்கு சொல்வது, நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள், ஏனெனில் ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் கேபிட்டல், அரசியல் முதலீடு உங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. இது வந்து அறக்கட்டளைகள், அண்ணா அறிவாலயம், கலைஞர் தொலைக்காட்சி, முரசொலி, த பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அதை மட்டும் நான் சொல்லலை, ஓவரால் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பார்ட்டி. எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது, 94 ஏப்ரல் நினைக்கிறேன், வைகோ அவர்கள் வெளியில் போய் மதிமுக ஒரு பெரிய ஊர்வலம் ஒன்று, ஏப்ரல் 16 நினைக்கிறேன், சென்னையில் அவங்க விட்டாங்க. அப்போ வந்து திமுக கட்சி கொடி எல்லாத்துக்கும் சொந்தம் கொண்டாடி மதிமுக சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு போனது. மதிமுக சார்பாக சிபிஐலிருந்து பதவி விலகிய மாதவன் என்பவர் வழக்கறிஞர், திமுகவுக்கு கபில் சிபல். நான் அந்த ஹியரிங்கை கவர் பண்ணியிருக்கேன் ஹைகோர்ட்டில். இப்போ கபில் சிபல் வந்து சொன்னார், நான் என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ அரசியல் கட்சிகளுக்காக அப்பீர் ஆயிருக்கேன், ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை போல் மெட்டிகுலஸாக எல்லாவற்றையும் தரவுகளோடு ப்ராப்பராக டாக்குமெண்ட்ஸை எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுற ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான். கபில் சிபலோட ஆர்கியூமெண்ட் அது ஆக்சுவலாக. இன்ஃபேக்ட் அந்த பீரியடில் இன்னொரு சம்பவமும் நடந்தது, அவங்களுடைய பொதுக்குழுவில் வந்து நாங்கள் எங்களுக்கு தான் அதிக பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்காங்க, அவங்க கிட்ட இல்லைன்னு வைகோ சொன்னபொழுது முரசொலி மாறன் அவர்கள், மறைந்த மாறன் அவர்களிடம் நாங்கள் செய்தியாளர்கள் கேட்டோம், பொதுக்குழுவில் போய் நாங்களே செக் பண்ணலாமா பொதுக்குழு உறுப்பினர்களை அவங்களுடைய ஐடென்டி கார்டை காமிக்க சொல்லி. அவர் கோபத்தில் திட்டிடுவார்னு நினச்சிட்டு கேட்டோம். அவர் ரொம்ப சாதாரணமாக வைகான் யூ கேன் கோ அண்ட் இன்வெஸ்டிகேட்னார். உள்ள செய்தியாளர்கள் அனுமதித்து அவங்களோட ஐடென்டி கார்டெல்லாம் பார்த்து கட்சி யார்கிட்ட இருக்குன்றத எங்களாலே உணர முடிந்தது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் 94 ஏற்பட்ட சவால், எவ்வளவோ சவால்களை அவர் சந்தித்திருக்கிறார். 72 எம்ஜிஆர் வெளியில் போனது, 94 மதிமுக வெளியில் போனது. இன்ஃபேக்ட் 72 போகும்போது கூட கலைஞரிடம் ஆட்சி இருந்தது, 94 போகும்போது வெறும் 2 MLAs தான் அசம்பிளியில், அதுலேயும் ஒருத்தர் அந்த பக்கம் போயிட்டார், மத்தியிலையும் இல்லை மாநிலத்திலையும் இல்லை, கட்சி முடிந்து போனது என்றே பேசினார்கள். பட் அவர் ரொம்ப அந்த எனக்கு வந்து கபில் சிபலோட ஆர்குமெண்ட்ஸ்லாம் எனக்கு வந்து ரொம்ப, அதாவது கட்சியை எப்படி அவர் நடத்தினாருன்றதை பார்க்கும்போது ரொம்ப, இந்தியாவிலேயே மிக சிறப்பாக நிர்வகிக்கப்படக்கூடிய ஒரே கட்சினா அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். 1000 விமர்சனங்கள் உண்டு கட்சி மீது, அது வேறு. பட் ஒரு ப்ராப்பராக அதை அவர் பண்ணியிருக்கார். அண்ணா மறைவிற்கு பிறகு அவர் வந்து அதை ரொம்ப அழகாக கட்டமைத்திருக்கிறார். இன்னைக்கு வந்து அது, அதாவது வந்து அதான் நான் சொன்ன உங்களுக்கு பொலிட்டிக்கல் கேபிட்டல் உங்களுக்கு இருக்குது. அதே போல் நம்முடைய இன்றைய முதலமைச்சர் அவர்களும் மிக சரியாக கூட்டணியை அமைத்து 40 இடங்களிலும் வெற்றி பெற்றது, தொடர்ந்து 3 தேர்தல்களாக வெற்றியை கொடுப்பது மட்டுமல்ல, கலைஞர் கூட செய்யாத ஒரு சாதனையை செய்திருக்கிறார். 2 கூட்டணிகள் தொடர்ந்து, ஒரே கூட்டணி 2 தேர்தல்கள் இருந்தது கிடையாது. கலைஞர் பிரிவிலே ஒரு லோக்சபா எலெக்ஷன்ல இருக்குனா அடுத்த எலெக்ஷன் கூட்டணி மாறிடும், 2 லோக்சபா எலெக்ஷன் ஒரு அசம்பிளி எலெக்ஷன்ல அற்புதமான ஒரு கூட்டணியை இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கட்டமைத்து மிகப்பெரியது ஒரு வெற்றியை கொண்டு வந்திருக்க. இது ஒரு சோஷியல் கொலிஷன் வாங்க, இது ஒரு சமூக கூட்டமைப்பு, இது வந்து வெறும் தேர்தலுக்காக கூடி கலைகிற கூட்டம் அல்ல இது. ஆகவே மிகப்பெரிய சாதனைகளைத்தான் அவர் செய்திருக்கிறார். என்றும் நினைவு கூறத்தக்க ஒரு தலைவர். அவருடைய முக்கியமான படைப்புகளை இந்தியாவின் பெரும்பாலான மொழிகளில் நாம் கொண்டு செல்ல வேண்டும். நமக்குள்ளேயே பேசிட்டு இருந்தால் பிரிவச்சனில், ஆங்கிலத்தில் மட்டுமல்ல ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளில் செலக்ட் ஒர்க்ஸ், ஒரு 100 லெட்டர்ஸ். இன்னொன்று, அவர் இப்போ நாராயணங்கிட்ட கூட நான் சொல்லிட்டு இருந்தேன், 1943 அவர் ஐ திங்க் 2016 வரையில் அவர் கிட்டத்தட்ட 10,000 கடிதங்களை எழுதியிருக்கிறார் முரசொலியில். மிகப்பெரிய அளவில் சாதனை, 10,000 கடிதங்களை எழுதியது. ஐ திங்க் இந்திய அரசியலையே என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்குமே ஆனால் மகாத்மா காந்தி மட்டும்தான் கடைசி வரையில் அவ்வளவு கடிதங்களை எழுதியவர். ஸோ அந்த அந்த ஒர்க்ஸ், இப்போ மகாத்மா காந்தி ஒர்க்ஸ், ஜவஹர்லால் நேரு ஒர்க்ஸ்லாம் கலெக்டட் ஒர்க்ஸ், செலக்டட் ஒர்க்ஸ் அப்படின்னு வந்திருக்குது. அதுபோல் நாம் நம்முடைய கலைஞரின் முக்கியமான படைப்புகளை, கடிதங்களை கலெக்டட் ஒர்க்ஸ், செலக்டட் ஒர்க்ஸ் என்ற முறையில் ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும் தமிழிலும் கூட கம்ப்ளீட் ஒர்க்ஸ் கொண்டு வரணும். வரும் நாட்கள் சவாலானவை, ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்று காத்திருந்தோம், இல்லை, அடுத்த 2 ஆண்டுகள் சவாலானவையாகத்தான் இருக்கும். ஆனால் கலைஞர் கொடுத்து விட்டு போயிருக்கிற அந்த பொலிட்டிக்கல் கேபிட்டல் திமுகவை காப்பாற்றும் என்று நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.